என்ன மாமா, யார் சொல்லி கொடுத்தா? பூர்ணா வருவா, இப்படி எல்லாம் பேசினா அவ போயிடுவான்னு இவ சொல்லி கொடுத்தாளா? ஏய், இனிமே அண்ணிய பத்தி ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான், மரியாதை போயிடு. இப்ப சொல்ற கேட்டுக்க, எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன். நோட்டீஸ் வீடு தேடி வரும், வாங்கி கையெழுத்து போட்டு அனுப்பு. நீ அப்படி பேசுற? ஏய், நடிக்காதடி. உன்னை நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும், நினைச்சாலே வெக்கமா இருக்கு. உன்னை நல்லவன்னு நாய உன் பின்னாடி சுத்துறதுக்கு சரியான அடிடி. மரியாதையா போயிடு, உன்னை பார்க்க பார்க்க ஆத்திரமா வருதுடி. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டல்ல, என் மகேஷ் என்ன வரைக்கும் வச்சுட்டல்ல. இங்க பாரு, உன் நாடகத்தெல்லாம் பாக்குறதுக்கு இங்க யாருமே ரெடியா இல்ல. அதான் அவன் சொல்லிட்டாலும் உன டைவர்ஸ் பண்றான்னு இன்னும் எங்க நிக்கிற? முதல்ல வெளியே போ. மகேஷ் வேண்டாம், மகேஷ் இவங்க பேச்செல்லாம் கேட்காது, முக்கியமா இவ பேச்ச கேட்காது. நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வரதுக்கு இவ தான் காரணம். ஏய், சுதாவை பத்தி பேசுனேன், நீங்க இருங்க. இத பாரு, நீ சொல்ற மாதிரி அண்ணி பேச்ச கேட்டு நாசமா போறதாவே இருக்கட்டும். ஏன் அவங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட அதை குடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சாவண்டி, போதுமா? கிளம்பு. இனி நீ காட்டுற நாடகம் கூத்து இது எல்லாமே வேற எங்கேயாவது வச்சுக்கோ. மகேஷ் பிளீஸ், மகேஷ் போடி வெல்ல. எல்லாரும் சேர்ந்து என்னையும் என் மகேஷையும் பிரிக்க பாக்குறீங்கல்ல? எனக்கு அவன் கூடதான். நீங்க யாரு என்ன நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் அவன் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, பிரிக்கவும் விட மாட்டேன். நீங்களா நானு? சார், நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரமே போதும், கண்டிப்பா இந்த கேஸை நான் உடைச்சிருவேன். நீங்க கவலையே படாதீங்க, உங்க கன்சர்னுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே சார், ஓகே. என்ன போறனா? நான் மகேஷ் பார்க்க போயிருந்தேன். அவர் தான் உன் மேல கோபமா இருக்காருன்னு தெரியும்ல, கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி அவசரப்பட்டு போன? நீ யார் பேச்சையும் கேட்க மாட்டே. சரி சொல்லு, மாப்பிள்ள என்ன சொன்னாரு? எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன். மகேஷ் டைவர்ஸ் பண்றானோ இல்லையோ, கண்டிப்பா அந்த சுதா பண்ண வச்சிருக்கா. அவளுக்கு தான் என் விஷயம்னா ஹல்வா வச்சே, கம்பெனி விஷயத்திலே அடிச்சு விளாண்ணா. இது என் வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்டது, அழிக்காம விட்டுருவாளா? என்ன பாக்குற? அவளுக்கு நான் அழிஞ்சிடணும், அதுதான் அவளோட லட்சியம். மகேஷ நல்லா ஏத்தி விட்டுருக்கான்னு அவன் பேசுறதுலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போர்ணா, நீ எதுவும் பேசாதமா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் வேணும், பண்ணுவியா? ஏன் போர்ணா இப்படி பேசுற? நான் உன் அம்மா, இப்படி அம்மா கிட்ட போய் ஹெல்ப் அது இதுன்னு பேசுற? என் நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான் கேக்குற. ஏன் இப்படி மனசொடைஞ்சு பேசுற? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? சரி சொல்லு, என்ன செய்யணும்? மகேஷ் டைவர்ஸ் வரைக்கும் போக வச்சது கண்டிப்பா அந்த சுதாவா தான் இருக்கும். அவதான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து மகேஷ தோண்டி விட்டுருப்பான். மகேஷ்க்கு என் மேல கோவம் இருக்கும் தான், ஆனா அதுக்காக அவ என்ன விட்டு போற ஆள் கிடையாது. ஏ, இதுக்கு முன்னாடி நான் அவனை எத்தனையோ தடவை அவமானப்படுத்திருக்கேன், கோவப்படுத்திருக்கேன். அப்ப கூட அவன் என் அன்புக்காக எங்க என்னையே சுத்தி சுத்தி வந்தான். அவ்வளவு ஏமா? நம்ம ஆபீஸ்ல எனக்காக டெலிவரி பாய் வேலை வரைக்கும் பார்த்தவன்.
அவன் இப்படி என்ன விட்டு பிரிஞ்சு போவான்? அப்படியெல்லாம் அவன் நினைக்கவே மாட்டான். அப்படி ஒரு முடிவை அவன் எடுத்திருக்கானா, அதுக்கு பின்னாடி அந்த சுதா தான் இருப்பான். மகேஷ் டைவர்ஸ் கேட்டா நான் கண்டிப்பா தரமாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவ கேஸ ஃபைல் பண்ணுவா. அவதான் பெரிய லாயர் ஆச்சே. ஆனா இந்த கேஸ்ல எனக்காக நீதான் வாதாடணும். இந்த ஜென்மம் நல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால மகேஷ விட்டு இருக்க முடியாது. சோ சுதா இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு வந்தா எனக்காக நீதான் வாதாடணும். எப்படியாவது மகேஷ் எனக்கு திருப்பி கொடுக்கணும். கம்பெனி விஷயத்துல நீ உன் பொண்ணுக்கு விட்டு கொடுத்த மாதிரி இந்த கேஸ்லயும் விட்டு கொடுத்த, அவ்வளவுதான் என்ன நீ பார்க்க முடியாது. பூர்ணா, இன்னும் நீ அதையே தான் நினைச்சிட்டு இருக்கியா? கம்பெனி விஷயத்துல நான் வாதாடினது உனக்கு தெரியும். ஆனா நீ பண்ண தப்புனாலதான் சிக்க வேண்டியதா போயிடுச்சு. சரி விடு, இப்ப பழச பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இப்போ நான் சொல்றத கேளு, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இந்த விஷயத்திலயாவது அம்மா பேச்ச கேளுமா. நீ மாப்பிள்ள கிட்ட சொன்ன பொய் தான் அவரை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. ஏற்கனவே புள்ளைய பறி கொடுத்துட்டு நின்னவர்கிட்ட இந்த பொய் எவ்வளவு பெரிய காயத்தை உண்டாக்கி இருக்குன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அந்த கோவத்துலதான் மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இப்ப என்னமா சொல்ல வரீங்க? குடும்ப விஷயத்த கோர்ட்டுக்கு இழுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நானா நீயான்னு பேசி சண்டை போட்டு அதுல விடுற வார்த்தைங்க இன்னும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்மா. நீ கொஞ்சம் அமைதியாரு, இது கோர்ட்டுக்கு போகாம நானே முடிச்சு வைக்கிறேன். மாப்பிள்ள கிட்ட நான் பேசுறேம்மா. நடந்த பிரச்சனையை நான் எடுத்து சொல்றேன், இனி பிரச்சனை வராதுன்னு எடுத்து சொல்றேன். உங்க மேல இருக்கிற பிரியத்தினாலதான் பூர்ணா இப்படி பண்ணிட்டா. இனிமே தப்பு நடக்காதுன்னு சொன்னா கண்டிப்பா மாப்பிள்ள புரிஞ்சுப்பாரு. இத கேஸ் ஆக்கி கோர்ட் அது இதுன்னு போனா இன்னும் சிக்கலாதான் போகும். ஓ, இது டைவர்ஸ் கேஸ கோர்ட்டுக்கு போனா நீ உன் பொண்ணு கிட்ட தோத்துருவ அப்படிதானே? பூர்ணா, நீ என்னோட ப்ரொஃபஷனை கொச்சப்படுத்துற. வேண்டாம், கோர்ட்ல நிக்கும் போது அம்மா மக பாசம் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு உனக்கே நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் என்ன நீ அவமானப்படுத்துறியா? போதும், நானும் பாத்துட்டேன். உனக்கு என்னைக்கு அவ மூத்த மகன் தெரிஞ்சதோ அன்னைக்கே என் இடம் போயிடுச்சு. இனி இந்த விஷயமா நான் உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். போதுமா? இன்னும் ஆள விடு. பூர்ணா, நான் சொல்லாதோ. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கேஸ் எடுத்து நடத்தி கோர்ட்ல பேச மாட்டேன். வாழ்க்கை யார் என்ன நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் அவன் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, பிரிக்கவும் விட மாட்டேன். மகேஷ், மகேஷ், டேய் ஒண்ணுலடா, ஒண்ணுப்பா, ஒண்ணுல என்ன, ஒண்ணுலப்பா. நடந்தத நினைச்சு ஒண்ணு ஆக போறது இல்ல மகேஷ். எல்லாத்தையும் மறந்துடுறா, எல்லாத்தையும் மறந்துடு. பாத்தியாமா என் புள்ளைய? பாத்தியா? பாக்க பாக்க எனக்கு அந்த பூர்ணா மேல ஆத்திரமா வருது சுதா. பாப், இப்படி பண்ணிட்டாலேவோ? சொந்தம் சொந்தம்னு நினைச்சதுக்குதான் நாம இவ்வளவு அனுபவிக்கிறோம் இல்ல?
அப்ப விஷயத்துல அவ கடத்தல் கிடத்தல் போனப்ப அவளை வெட்டி துண்டா போட்டுடா. அப்பா நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆமா ஆமா தண்டனை வேணும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த விடுங்கப்பா. இனிமே அவ பேச்ச இந்த வீட்டுல யாருமே பேச வேண்டாம். அவ சரியில்லை சரியில்லைன்னு எல்லாருமே சொன்னீங்களே, அவ கர்ப்பமா இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? அப்படி சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் போயிருக்காதே. அன்னைக்கு அவள தலை முடிக்கிட்டு வந்திருப்பல்ல. அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு மனசு உடஞ்சு போய் ரோட்ல வந்தப்ப உன்னை அவங்க பாத்திருக்காங்க. அத அப்ப அவங்க உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்குள்ள நீ அவங்களை திட்டி அனுப்பிச்சிருக்க. மகேஷ், அப்ப நாங்க எது சொன்னாலும் நீ கேக்குற மைண்ட்ல இல்ல. அதுவும் இல்லாம பூர்ணா இங்க வந்து மகேஷ்கோ எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டா. ஆனா அதுக்காக அவ சொன்னதை நாங்க யாரும் பொருட்படுத்தல. ஏன்னா நீயும் அவளும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க நினைச்சோம். அவ உன்னை புரிஞ்சுப்பா, உனக்காக எதையும் விட்டு கொடுப்பான்னு நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சது எதுவுமே நடக்கல மகேஷ். சதிகாரிய நீ வா சதிகாரி. மகேஷ், ஹே ஹனி, அவதானே அவ என்ன கொலகாரனாக்காம விட மாட்டா. ஹேய் டேய் மகேஷ், டேய் மகேஷ், நாங்க பாத்துக்கறோம், உட்காரு உட்காருன்னு சொல்றல. மகேஷ் கீழே வா. என்ன போறனா என்ன இதெல்லாம்? மகேஷ் கீழே வா. மகேஷ் போறனா என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ற நீ? கையில என்ன இருக்கான? அது ஒண்ணு இல்ல, உங்க புள்ள என்ன வெறுத்துட்டேன்னு சொன்னால அதான். மகேஷ் கீழே வர போறியா இல்லையா? போறனா நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் மகேஷ், இப்ப நீ கீழே வரல, எனக்கு கவலை, ரொம்ப சந்தோஷம். நினைச்சிட்டியா? சொன்னத செய்யறவடி இப்ப பாரு. ஏ போர்ணா, போர்ணா சொன்ன கேளு. போர்ணா விடு. போர்ணா நீ அடி கிட்ட வந்தீங்க, குளித்துக்குவே. ஏன்பா தடுக்கறீங்க? விடுங்க சாவட்டும் சார். என்ன சார் இதெல்லாம்? சார் எங்க குடும்பத்தைய நான் சம்பந்தம் பாக்குறா சார். இவோ இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல சார். மகேஷ் வருவியா வரமாட்டியா? ஏய் நீ என்ன வேணா பண்ணிக்கடி, எனக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல. வரமாட்டல்ல வரமாட்டல்ல சாவரே. சொன்னா கேளு.
நீ என்ன போங்க பாத்துக்கற மகேஷ் இன்னைக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. மிரட்டியோ இல்ல கோவிச்சோ நீ அவனை மாத்தலாம் முடியாது. என்ன சொல்ற சொல்லு, மகேஷ் கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? என்ன மன்னிப்பு கேக்குறியா? கேக்குற. என் மகேஷ் எனக்கு வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மன்னிப்பு கேக்குற. என்னடா நீ பாட்டுக்கு அவளை கொளுத்து போற? என்ன பண்ண சொல்ற? இவ்வளவு திமிரு இருந்தா இவ இந்த மாதிரி பண்ணிருப்பா? இவளெல்லாம் இப்படி விட கூடாது ரவி. ரவி, வீட்டு முன்னாடி வந்து நின்னு உடம்பு ஃபுல்லா பெட்ரோல் ஊத்திக்கிட்டு நினைச்சாலே மனசு பதறதுடா ரவி. டேய், அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுப்பா, அவ நம்மள நிம்மதியாவே வாழ விட போறது இல்ல. அப்ப இதுக்கு வேற வழியே இல்லையா? முடிவே இல்லையாடா. இருக்குப்பா. என்னம்மா இருக்குன்னு? என்ன இருக்குன்னு? எனக்கு என்னமோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு தோணல. அவன் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா. அத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி பண்றாளே, ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒன்னு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒட்டு மொத்தமா குடும்பத்தோடு சேர்ந்து உள்ள போயிருக்கணும். இவன் வேற கொளுத்துன கொளுத்துன்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு போறான். நல்ல வேலை சுதா, நீ தடுத்த. பா, அவளா சாவே மாட்டா. அப்படி சாகணும்னு நினைச்சா அவ வீட்டுல போய் சாக வேண்டியதானே? எதுக்காக நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி டிராமா பண்ணும்? சும்மா பயமுறுத்துறாப்பா. மகேஷ், நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா அவ உன் கூட வாழணும்னு நினைக்கிறா. நினைக்காத பூர்ணாவுக்கு என் மேலயும் ரவி மேலயும் தான் வெறுப்பு இருக்கு. ஆனா உன்னை ஒருபோதும் அப்படி நினைச்சதில்ல. இந்த நொடி வரைக்கும் நீ வேணும் தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தீர்வு பிரிவுதானா? இந்த உலகத்துல யாரும் யார் கூடயுமே இருக்க முடியாது. விட்டு கொடுத்து போறதும் சகிப்புத்தன்மையோட வாழறதும் தான் வாழ்க்கை. அண்ணி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவ கூட சேர்ந்து வாழணும் சொல்ல வரீங்களா? அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு தான் கேக்குறேன். என்ன சுதா, மகேஷ்காவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியும்ல? ஏங்க, அவ சாவற அளவுக்கு வந்துட்டா, ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன? அப்பெல்லாம் திமிரா இருந்தவ இன்னைக்கு அவ தப்ப உணர்ந்ததுனாலதான் இவ்வளவு பிடிவாதமா நிக்கிறா. நீ இல்லனா சாக கூட அவ தயாரா இருக்கா. நீ வேணும்னு நினைக்கிற மகேஷ், இப்ப உன் கையில இருக்கிற ஆயுதம் பூர்ணா மேல நீ வச்சிருக்கிற வெறுப்பு இல்ல, அவ உன் மேல வச்சிருக்கிற பாசம். அந்த பாசத்தை வச்சுதான் அவளை நீ மாத்தணும். அண்ணே, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா இதுக்கெல்லாம் அவ ஒருத்தே கிடையாது. இன்னைக்கு இப்படி பேசுவா, நாளைக்கு வேற ஒண்ணு பேசுவா, அதெல்லாம் வேணா. நீ எனக்கு அவ சங்காத்தமே வேணா. மகேஷ், நான் சொல்றது நீ கேப்பியா மாட்டியா சொல்லு? கேப்பியா மாட்டியா? எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு,
அவ உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு தான் சொல்றான். அவ மன்னிப்பை ஏத்துக்கோ. அவகிட்ட நடந்ததை எடுத்து சொல்லு. அவ எங்க கூட சண்டை போட்டாலும் நீயும் அவ்வளவு நல்லா இருக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம். அந்த நினைப்ப கெடுத்துறாத மகேஷ், மன்னிச்சு ஏத்துக்கோ ஏன் பிளீஸ். இங்க பாரு மகேஷ், இனியும் விஷயத்துல தப்பே பண்ண மாட்டா. நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு இப்பவே அவளுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு வாய்ப்பு அவளுக்கு கூட, அவ மன்னிப்ப ஏத்துக்கோ மகேஷ். சரிங்கண்ணே. எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்ற, ஆனா அவ அடங்க மாட்டா. அந்த ஜென்மமும் கிடையாது. நம்ம பள்ளிக்கூடத்துல பின்னாடி பெஞ்சில் இருக்க கழுதிங்க தான் ஃபெயில் ஆகும், ஆனா நம்ம கிளாஸ்ல முன்னாடி இருக்க மூணு கழுதிங்க தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டே வராங்க. 156 நல்லா படிச்சா 100 பா, ரொம்ப நல்லா படிச்சா 156 பா. படிப்புலன்னு வெச்சீங்க, உப்புல சாப்பாடு மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களை நினைச்ச உடனே ஈரக்குல நடுங்குது.